வாழ்வில் முன்னேற்றமடைய உங்கள் கைராசியான டாக்டர் ஏ எஸ் மகாஷிராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசி 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 மாவ சிவ. இந்த பிரதோஷ நாளை நாம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அதன் மூலமாக என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பார்வை. பிரதோஷ நாள் அப்படிங்கிறது நம்முடைய தோஷங்களை விளக்கக்கூடிய நாள். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ராகுகேது தோஷங்கள் என்பது பொதுவாக இருக்கும். ஒருவருக்கு 10% இருக்கலாம், ஒருவருக்கு 60% இருக்கலாம், ஒருவருக்கு 80% இருக்கலாம். அப்ப இந்த ராகுகேது தோஷம் இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். இந்த மனித ரூபத்திலிருந்து இந்த ஊர்வன ரூபத்தில் சற்று இருக்கும். அவர்கள் உறங்கும் பொழுதே பார்க்கலாம், நேராக மனிதன் படுத்து உறங்குற மாதிரி இருக்காது, அப்படியே கை காலெல்லாம் முடக்கிட்டு அப்படியே உருட்டி அந்த புலிமூட்டன் சொல்லுவார்கள் அது போன்று உருட்டின மாதிரி படுத்திருப்பார்கள். நகமும் கூறாக வளர்த்தி கொண்டிருப்பார்கள். கோபம் ஏற்பட்டால் சின்ன குழந்தைங்களாக இருந்தால் நம்மளை கடிக்கிறதுக்கு வந்துடும், அதே பெரியவங்களாக இருந்தால் சொல்லும் பொழுது ஏதாவது எதிர்த்து பேசினா வாய் மேலேயே பல்லு மேலே குத்திட்டு வந்துருச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போது அதுபோன்று பேசுபவர்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது தோஷங்கள் அவங்க மேலே சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இதை குறைக்காமல் இருக்க இருக்க நம்மளை அறியாமல் என்னாகும், உடல்நலம் கெடுவது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஓவர் ஆகிறது, எப்பயுமே நிம்மதியான ஒரு உறக்கத்தை கொடுக்கறதில்ல, நிம்மதியாக எங்கேயுமே ஒரு இடத்துல வேலை செய்ய முடியறதில்ல. ஒரு 3 வருஷம் ஒரு இடத்துல வேலை செய்கிறது 4வது வருஷம் காலியாயிருவாங்க, அல்லது 6 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க 7வது வருஷம் காலியாயிருவாங்க, அல்லது ஒரு 3 மாதம் வேலை செஞ்சோன்னா 4வது மாதம் காலியாயிரும். இது மாதிரி ஒரு ஸ்கூலில் படித்தா கூட தொடர்ச்சியாக அவங்களால படிக்க முடியாது, 4 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுவாங்க, இல்லை ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிட்டே இருப்பார்கள். அதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் வந்து இது மாதிரி மாற்றங்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நாம் வந்து இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு உண்டான வழி வகைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கருத்தில் நம்ம எடுத்துக்கணும். இதை குறைக்கிறதுக்கு குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாள், எப்படி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாள், அந்த பிரதோஷ நாளில் எங்கு இந்த பிரதோஷ வழிபாடு நடைபெறுகிறதோ அங்கு கலந்து கொண்டு இறைவனை மனதார ஒருமனதாக நினைத்து வழிபட்டால் அந்த கஷ்டங்கள் தோஷங்கள் குறையும் என்பது உண்மை. நம்பிக்கை இருப்பின் தாங்களும் ஒரு 3 பிரதோஷத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், தவறுதும் இல்லை. நம்முடைய கொடைக்கானல் அடிவாரத்தில் அமைந்துள்ள பெரியகுளம், தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளத்தில் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் கிழக்கு பார்த்த நந்தி பகவானம் நம்ம வெற்றிக்கு அறிகுறி காட்டக்கூடிய அதிகார நந்தியும் அமையப்பெற்றுள்ளது. வருகிற 24/11/2023 அன்று அதிகார நந்திக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை உண்டு, அன்னதானமும் வழங்கப்படுகிறது. இந்த வருகிற பிரதோஷமானது இந்த சிவன் கோவிலில் 74வது பிரதோஷம் விழா நடைபெற உள்ளது. ஆகவே நம்பிக்கை இருப்பின் நேரம் கிடைப்பின் ஒருமுறை கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டு விட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாவ சிவன்.